நாங்குநேரி மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தனித்துவம் வாய்ந்த வியாபார தளம் என்எஃப்சி பிரைவேட் லிமிடெடின் வணிக சந்திப்பு, சிறப்பு கூட்டம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன் முன்னிலையில், பொது மேலாளர் நிறை காளிராஜன் தலைமையில் ஹோட்டல் ஆர்ஆர் இன்னில் வைத்து 24/6/2023 சனிக்கிழமை என்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூட்டத்தின் துவக்கமாக அபிஷா பிரியதர்ஷினி வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் உறுப்பினர் மேம்பாட்டு மேலாளர் முகமது யூசுப் ராஜா, வணிக மேம்பாட்டு மேலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். மேயர் அவர்களுக்கு நவ்சத் பாட்சா பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் 7 புதிய தொழிலதிபர்கள் புதிய உறுப்பினர்களாக இணைந்தார்கள். கூட்டத்தில் என்எஃப்சியின் செயல்பாடுகளில் 2022-23 சாதனையாளர்களுக்கு மேயர் விருதுகளை வழங்கினார். கூட்டத்தில் இதுவரை 5.5 கோடிக்கு மேல் உறுப்பினர்களுக்கு இடையேயான வர்த்தகம் நடைபெற்றதை தெரிவித்தனர். மேலும் விசிட்டர்ஸ் மேனேஜர் குணசீலன் கூட்டத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட 20-க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியை பிரபாகரன் மற்றும் ஜெயபிரகாஷ் சிறப்பாக தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சி முழுமையும் என்எஃப்சி உறுப்பினர் புகைப்பட கலைஞர் துர்காராம் அவர்களால் புதிய தொழில்நுட்பம் மூலம் படம் பிடிக்கப்பட்டது. இறுதியாக மேயருக்கும் என்எஃப்சி இயக்குநர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்எஃப்சியின் பொது மேலாளர் நிறை காளிராஜன் நன்றி தெரிவித்தார். கேட்டகரி வந்து பியூட்டிஷியன் கேட்டகரி, யாருக்கும் வந்து மேக்கப் அண்ட் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். சர்வீஸ் வந்து நம்ம பார்லர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். பார்லர் சர்வீஸ் வந்து ஹோம் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் தேவைப்பட்டால் கால் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். உங்களுக்கு எல்ஐசி பற்றின சைல்டு பிளான் மட்டும் பென்ஷன் பிளான் எதுவும் டவுட்னா எதுவும்னா கேளுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பாலிசி போடுறதுனாலும் கூட அது வந்து எதுவும் சர்வீஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ செல்வராணி, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். தேங்க்யூ. மேட்ரஸ் ராணி பியூச்சர் கம்பெனி எடுத்துகிறேன். அதுபோக நான் வந்து பொதுவாக சொல்லப்போனால் நான் வந்து சோசியல் ஒர்க்கு திருநெல்வேலியில் தாயகி திருமலை அப்படின்னா எல்லாம் தெரியாது. இந்த சமுதாயத்துக்கு சமூக சார்ந்த பல்வேறு சமூக பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். மெயின் பிஸ்னஸ் வந்து ஃபர்னிச்சர். அதனால் இது தரமான ஃபர்னிச்சர் கொடுக்கும். ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக நீங்கள் யாரும் தொடர்பு கொள்றதாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொள்ள. அதாவது பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட்டாக, அதாவது எவ்வளோ நல்ல தரமான பொருட்களை கொடுக்குறோம் அதை தரமாக கொடுப்பதற்கு எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபர்னிச்சர் இப்பவும் தயாராக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கிடைக்க முடியும். நன்றி. பட் இப்போ நிறைய வீட்டில் பண்ணுறாங்க, மாடலர் கிச்சன்ஸ், ஹோல்சேலிங் அண்ட் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் ஹோம். வி வாண்ட் அ சம் வாட் சேஞ்ச் இன் அவர் ரூம் அப்படிங்கிறதையும் நாங்கள் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோம் லோன் எடுத்துக்கிட்டா இருக்கேன். நான் இங்கே கிட்டத்தட்ட வந்து 11 பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனோட டைப் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அப்படிங்கிற, ஐ மீன் பப்ளிக் செக்டர் பேங்க்கு, அதுபோக ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு, அதையும் இல்லாமல் சில ஹோம் லோன்ஸ்க்கு சொல்லி சில, ஐ மீன் ஆப்டர்ஸ், ஆதார் ஹவுசிங், ஸோ அந்த மாதிரி இதுவும் அவங்க கூடயும் வந்து டைப் பண்ணி ஹோம் லோன் வந்து இங்கே சில மூணு விதமான பிராண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று ஜெராக்ஸுங்கிற அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் கோடிக்கை மேலோட்டா, அப்புறம் கையசா அப்படிங்கிற ஒரு மூணு பிராண்ட் பண்ணியிருக்கோம். இதில் கோடிக்கை மாடலில் வந்து ப்ரொடக்ஷன் கலர் மிஷின்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஜெராக்ஸு ஆத்தரைஸ்ட் டீலராக இருக்கிறோம். இதில் வந்து அந்த ஃபோட்டோ ஆல்பம் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பாஸ் பண்ணுறேன். ஆரியாஸ் ரஹ்மத் நகர் பேக்கரியில் ஃப்ரெண்ட்ஸ் எட்வின் ஒருத்தர் இருக்கிறார் ஆக்சுவலாக, அவருக்கு சிசிடிவி அப்டேட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எனி பாசிபிள் டைம் நீங்கள் வந்து போய் பாருங்கள். மேயர் திரு பி எம் சரவணன் அவர்களே, நம்ம என்எஃப்சியின் சார்பாக வருக வருகின வரவேற்கிறோம். பாசா நவசத் பாசா டு கண்டிப்பாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதே போல் பல இயக்கங்கள் இந்த தொழில் வளர்ப்பதற்காக, இந்த இயக்கம் உங்களுடைய தொழிலையும் வளர்ந்து விடுவதற்காகவும் இந்த இயக்கம் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே போல் பல இயக்கத்திலும் பல நண்பர்களும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் என்றால் உழைப்பு, அது மட்டுமல்ல நிறைய நண்பர்களை சம்பாதிக்கின்றது. பணம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நட்பு, நண்பர்கள் சம்பாதிக்கும், அதை வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த இயக்கம் பெரிய ஈவெண்ட்டாக இல்லை ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடத்திட்டு இருக்குது. 2020 ஆரம்பித்த இந்த இயக்கம் சார் சொன்ன மாதிரி இது இயக்கம் தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹார்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஓய்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த இயக்கத்தை வந்து இயக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது மெம்பர்ஸ்,
எல்லாருக்கும் வந்து என்னன்னா முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரீசன் என்னன்னா, ஸோ அவங்களோட இயக்கத்துல தான் வந்து இந்த சிறந்த முயற்சிகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, என்எஃப்சி வந்து பல பாதைகளை கடந்து வந்திருக்கு. 1 கோடி 2 கோடி 3 கோடி அப்படின்னு இப்போ 5 கோடி 85 லட்சத்தில் வந்து நிற்குது. இது சீக்கிரமாக 6 கோடிக்கு மேலே போய் 10 கோடி 50 கோடி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்துடும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு நிறுவனம் பல நிறுவனங்களுக்கு தொழில்களுக்கு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, அது வந்து என்எஃப்சி. ஸோ அதுக்கு சிறந்த முறையில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லைன்ஸ் கிளப்ல இருந்து செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.